ஓம் சைரா ஜெய் சைராம் இனன்பின் பிரியமே நீ ஆழமரமாக உயர்ந்து நிற்கப் போகின்றாய் அதில் பல பறவைகள் தஞ்சமடைந்து உன்னை பரவசத்தில் ஆழ்த்த போகின்ற அற்புதம் நடக்கப் போகிறது பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவுதான் வரவில்லை இப்படி புலம்புகிறாயே ஏன் புலம்புகிறாய் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கும் பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை நீ அனுபவிக்கின்றாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது கண்மணி உன் உழைப்பு உன் அன்பு உன் மதிப்பு தெரியாத மனித மிருகங்களின் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன்னுடைய கடமையிலிருந்து ஒருபொழுதும் தவறாதே உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உன்னுள் இருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தேரும் காலம் இதோ வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தேரும் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் ஒரு மாயையே ஆகும் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் உன் சாயப்பா எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகின் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே ஆவேன் முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனாவேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன் நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்துக்கொண்டே இருந்தால் அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி நான் பார்த்து கொள்கின்றேன் பல நாட்களாக தடைப்பட்டிருந்த உன் வேலை சாதாரண மனிதரால் சுலபமாக முடியும் நீ பிரயாணம் மேற்கொள்வாய் ஒரு சாதாரண மனிதர் உனக்கு விடையளிப்பார் நீ ஆச்சரியப்படுவாய் சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவாய் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆரஞ்சு நிற புடவை ஒன்றை தானமாக கொடு பிறகு உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க வயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்